அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கு முக்கியமான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒளியின் பண்புகள் பற்றியும் ஒளி விலகல் பற்றியும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒளியின் பண்புகள் இது வந்து நம்மளுக்கு 6 மார்க்லேருந்து 12 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஒளியோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒளி வந்து ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒளி வந்து நேர்கோட்டில் தான் செல்லும், எப்போதுமே வந்து என்ன பண்ணாது, ஒளி வந்து வளைஞ்சு போகாது, நேர்கோட்டில் தான் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, ஆனால் ஒளி பரவ ஊடகம் தேவை, ஓகேவா? லைட்டு பரவுறதுக்கு ஊடகம் தேவையில்லை, ஆனால் சவுண்டு பரவுறதுக்கு ஊடகம் தேவை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போ ஒளி பரவுறதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளியானது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஒளிக்கதிர் வெற்றிடத்தின் வழியாக கூட போகும், ஆனால் வந்து சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றிடத்தில் போகாது, சரியா? காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்கிறோம். ஒளியானது அலை வடிவத்தில் செல்லுகிறது அப்படின்றாங்க. ஒளி எந்த வடிவத்தில் செல்லுது, அலை வடிவத்தில் செல்லுது. அதுக்கு அலை வடிவத்தில் செல்கிறதுனால அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று அலை நீளம், இன்னொன்று அதிர்வெண், ஓகேவா? அதோடய பண்புகள் என்ன இருக்கும்னா, அலை நீளம் இருக்கும் ஒரு ஒரு ஒளிக்கும், அதே மாதிரி அதிர்வெண் இருக்கும். அலை நீளத்தை நம்ம லாம்டா அப்படின்னு சொல்லுவோம், அதிர்வெண்ணை வந்து வி அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க, ஓகேவா? இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் நம்மளால் ரெடி பண்ண முடியும், சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்போது அலைநீளம், ஒளியோட அலைநீளம் வந்து அதிர்வெண்ணையும் அலைநீளத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அதோட திசை வேகம் நம்மளுக்கு கிடைக்குது, சரியா? அப்போ இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒளியோட திசை வேகம் எதை சார்ந்தது அப்படின்னா அதோட அதிர்வெண் மற்றும் அலைநீளத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்ணையும் கொண்டிருக்கும். அதாவது ஒளியில் நிறையா ரேஸ் இருக்குது, ஓகேவா? வயலட் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், அது மாதிரி நிறைய கலர் இருக்கு இல்லையா? அதோட ஒரு ஒரு கலருக்குமே வந்து சேமான அலைநீளம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு ஒருத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான அலைநீளமும் அதிர்வெண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணூறு ஒளியில் ஊதா நிறம் தான் வந்து குறைந்த அலைநீளம் உடையது அப்படின்னும், சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணூறு ஒளின்னா பார்க்கக்கூடிய லைட், ஓகேவா? பார்க்கக்கூடிய ஒளியில் வந்து ஊதா நிறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த அலைநீளம் உடையது, சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒளியானது இரு வேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதி அளவு எதிரொலிக்கும், பகுதி அளவு விலகல் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளி அப்படின்றது ரெண்டு ஊடகங்களுக்கு நடுவில், இப்போ வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கோம், கண்ணாடி பாட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து காற்று, இங்கே வந்து தண்ணி, இப்போ ரெண்டு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகும்போது லைட்டாக விலகல் அடையும், கொஞ்சமாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து லைட்டு டம்ளரில் தண்ணி இருக்குது அப்படி கண்ணாடி கிளாஸில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே காற்று இருக்குது, லைட் வந்து இந்த பக்கம் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? அப்படி லைட் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து விலகல் அடையும், அடுத்த பாதி என்ன ஆகும் அப்படின்னா எதிரொலிக்கும் சொல்கிறாங்க. கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், அந்த பாதையில் திரும்பி போகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விலகல் அடையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒளி விலகல், இதை நம்ம சொன்னாலே விலகல் அடையும்னு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒளிக்கதிர் ஒன்று ஒரு ஒளிப்புகும் ஊடகத்திலேருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா தன்னோட பாதையிலேருந்து விலகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி, ஆனால் ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு சாய்வாக போகும்போது, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுலலாம் வந்து 6th book வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பென்சில் இங்கே வச்சுருப்பாங்க, அந்த பென்சில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி இங்கேருந்து வந்து இப்படி வந்து லைட்டாக இப்படி சாஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும், சரியா? அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒளி வந்து ஒரு ஒளிப்புகும் ஊடகத்துலேருந்து இன்னொரு ஒளிப்புகும் ஊடகத்துக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா சாய்வாக போகும்போது அதோட பாதையில் கொஞ்சமாக விலகி செல்லும். இதுக்கு தான் நம்ம வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறோம். ஒளியானது வேறு வேறு ஊடகத்தில் வேறு வேறு திசை வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? காற்றுல அதோட திசை வேகம் வேறையாக இருக்கும், அதே மாதிரி
வேற ஒரு ஊடகத்தில் அதோட திசை வேகம் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஒளி விலகல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒளியின் திசை வேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும். சரியா? ஒளியோட திசை வேகம் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல அதிகமாக இருக்கும், தண்ணியில் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து காற்றோட அடர்த்தி வந்து கம்மி, அதனால் திசை வேகம் அதிகமாக இருக்கும். தண்ணியோட அடர்த்தி காற்றை கம்பேர் பண்ணும்பொழுது அதிகம், அதனால் ஒளியோட திசை வேகம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒளி விலகலானது ரெண்டு விதிகளுக்கு உட்பட்டு நம்மளுக்கு இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒளி விலகலுக்கான விதிகள் அப்படின்னு தனியாக கூட அதை 6 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது படுகதிர், விலகு கதர், படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இதுதான் வந்து ஒளி விலகலோட முதல் விதி. ஓகேவா? இந்த விதியெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 6th book நம்மளுக்கு ஒளி பற்றின லெசன் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்துலேருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஊடகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். காற்றை வந்து இன்னொரு ஊடகமாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெட் கலரில் வர்றது தான் ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்கிறோம். ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகுது. அப்படி போகும்போது இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் படுகதிர். அது என்ன பண்ணும் அப்படின்னா பட்டு எதிர்வலிக்கும். சரியா? இப்போது ப்ளூ கலரில் வரைகிறது வந்து என்னது அப்படின்னா எது விலகு கதிர். ஓகேவா? அதுக்கப்புறம் படுபுள்ளியில் இதுதான் வந்து என்னது அப்படின்னா படுபுள்ளி, விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு. விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படுற கோடு இந்த கோடு. சரியா? இந்த ரெண்டு எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே பிளேனில் இருக்கும், அப்படி ஒரே தளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒளி விலகலோட முதல் விதி. ஓகேவா? ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்துலேருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு எல்லாம் ஒரே தளத்தில் இருக்கும். சரியா? அடுத்தது இரண்டாம் விதி. இரண்டாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது படுகோணத்தோட சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தோட சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம் அப்படின்னு சொல்றது ஸ்னெல் விதி. ஓகேவா? முன்னாடி பார்த்தாலே அதே தான், ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு சைன் மதிப்பு வரும், இங்கேருந்து ஒரு சைன் மதிப்பு வரும். இந்த ரெண்டு சைன் மதிப்பையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊடகத்தோட ஒளிவிலகலோட சைன் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். ஓகேவா? ஒளிவிலகல் என்னதான் நம்ம μ1 μ2 அப்படின்னு எழுதியிருப்போம், இங்கே சைன் மதிப்பு எழுதியிருப்போம். sin I/sin R. I வந்து என்ன அப்படின்னா படுகதிர், R வந்து என்னது விலகு கதிர். சரியா? சரி, ஒளிவிலகல் என்னானது ஒரு ஊடகத்தின் ஒளிக்கதிரின் திசை வேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறது. ஒளிவிலகல் என்ன வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஊடகத்தில் நம்ம வச்சுருக்க ஒரு ஊடகத்தோட ஒளியோட திசை வேகம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒளிவிலகல் பயன்படுது. ஓகேவா? காற்றுல அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னொரு ஊடகம், ஏதோ தண்ணியோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளோ அதோட ஊடகத்தில் அந்த ஊடகத்தில் ஒளியோட திசை வேகத்தை வந்து நம்ம வி அப்படின்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த தகவு அப்படின்னும்போது டிவைட் பண்ணுறது தான் நம்ம தகவு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம மியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் வந்து ஒளிவிலகல் எண். ஓகேவா? அப்போ μ = c/v அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படின்றது காற்றுல ஒளிவிலகல் எண், வி வந்து நம்மளோட எடுத்துக்கிற அந்த மெட்டீரியலில் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சாரி, ஒளியோட திசை வேகம். ஓகேவா? ஒளியோட சி காற்று வந்து ஒளியின் திசை வேகம், இது ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம். அடுத்து ஒளியின் திசை வேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஊடகத்தில் வந்து ஒளிவிலகல் எண் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து ஒளி விலகல் அடையாமல் வேகமாக போகும் இல்லையா, அதனால் ஊடகத்தில் அந்த ஊடகத்தில் ஒளியோட திசை வேகம் அதிகமாக இருக்குது. இன்னொரு ஊடகத்தில் வந்து ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒளி என்ன பண்ணும் அப்படின்னா விலகல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால் தூரமாக அதெல்லாம் போக முடியாது. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒளியோட திசை வேகம் குறைவாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒளியின் திசை வேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும். ஓகேயா? இந்த மூணு ரூல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 6 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு ஒளிக்கதிரானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்துக்கு செல்லும்போது ஒளிக்கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது ஏர். இப்போ ஏர்லேருந்து
தண்ணிக்கு போகுது ஒளி, ஓகேவா? ஒளி கதிரானது அடரு மிகு ஊடகத்திலேருந்து அடரு குறை ஊடகத்துக்கு, ஓகே? அடரு மிகு ஊடகம் எது அப்படின்னா வாட்டர். அடர் மிகு ஊடகத்திலேருந்து அடர் குறை ஊடகத்துக்கு போகுது. அப்படி போகும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து செங்குத்து கோடு. இதை விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுவே ஒளிக்கதிர் அடரு குறைந்த ஊடகத்திலேருந்து அடரு மிகு ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். அதே இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், இதுதான் வந்து அடரு குறை ஊடகம், இது அடரு மிகு ஊடகம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒளிக்கதிர் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து வரும்பொழுது செங்குத்து கோட்டை நோக்கி தானே போகுது, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையிலே அமைந்த ஒரு ஒளி மூலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை மட்டும் கொண்டிருக்கு அப்படின்னா அது ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பல நிறங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னா அது வந்து கூட்டொளி மூலங்கள், அதாவது காம்போசிட் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சூரிய ஒளியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறங்கள் இருக்கும், ஓகேவா? அதனால் சூரிய ஒளியை நம்ம கூட்டொளி அப்படின்னு சொல்லுவோம். கூட்டொலிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாதரச ஆவி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஒரு கண்ணாடி முப்பட்டகம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து சூரிய ஒளியை பாய்ச்சும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லைட் வந்து ஏழு கலராக அப்படி பிரியும், சரியா? அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த நிறப்பிரிகை வந்து நிறங்களோட தொகுப்பாக இருக்கிறதுனால இதை நம்ம நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். நிறமாலையில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஏழு கலர் இருக்கும். ஒன்று ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளொளி வந்து ஊடகத்தில் போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா கலர் கலராக பிரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளொளி வந்து ஒளிபுகும் ஊடகத்தில் செல்லும்போது வெவ்வேறு நிலங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடையும், ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம், ஒரு ஒளி வந்து வந்தது அப்படின்னா ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும்போது விலகல் அடையுது இல்லையா? அப்போது அதில் இருக்கிற ஒரு ஒரு கலருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒளி விலகலை இது பண்ணும், அட்டைன் பண்ணும். அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாத்தில் வந்து அது போகும். அப்போ வந்து என்ன பண்ணுது, கலர் வந்து ஏழு கலராக பிரிகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளொளியானது ஒளிபுகும் ஊடகத்தில் செல்லும் பொழுது வெவ்வேறு நிறங்கள் கொண்ட வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது அந்த ஊடகத்தில் ஒளிக்கதிரோட விலகு கோணம் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய கலர்ஸை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணூர் ஒளி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணூர் ஒளினா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கக்கூடிய ஒளி, ஓகேவா? அதில் வந்து சிவப்பு நிறத்துக்கு அதிகமான அலைநீளம் இருக்குது, ஓகேவா? அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் விலகல் அடையும், சரியா? அதனால தான் மிக குறைந்த விலகு கோணம் உடையது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஊதா நிறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அலைநீளம் ரொம்ப கம்மி, அதனால் அது அதிகமாக விலகல் அடையும், சரியா? ஊதா நிறத்துக்கு என்னது விலகு கோணம் ரொம்ப அதிகம், சிவப்பு நிறத்துக்கு விலகு கோணம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? விலகு கோணம் எதை பொறுத்து அமையுது அப்படின்னா ஊடகத்தோட ஒளி விலகல் எண்ணெய் பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தோட ஒளி விலகல் எண் வெவ்வேறாக இருக்கும். அதனால தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஊடகத்தில் ஒளி விலகல் எண் ஒளிக்கதிரோட அலைநீளத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அலைநீளம் நான் சொன்னேன் இல்லையா, அலைநீளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எதிரொலி கொஞ்சமாக வந்து விலகல் அடையும். அலைநீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிகமாக விலகல் அடையும், ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கு, கண்டிப்பாக வந்து 10th புக்கில் தான் இது இருக்குது, சரியா? ரொம்ப ஈஸியான டாபிக். ஒளியோட பண்புகள் அப்படின் பொழுது இது வந்து 11th புக்கில் கூட இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கேட்குறது 6 மார்க்கு 12 மார்க்கில் தான் சயின்ஸில் இந்த மாதிரி டாபிக்லாம் கேட்பாங்க. அதனால் இதில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா இதிலே 7-8 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா, 8 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்களாலே உங்களுக்கு 6 மார்க் போடுவாங்க, சரியா? இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Get that.